அனைவருக்கும் வணக்கம். அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில் இப்பொழுது நாம் காண இருப்பது 94வது பாடல். விரும்பி தொழும் அடியார் விழுநீர் மல்கி மெய்ப்புலகம் அரும்பி ததும்பிய ஆனந்தமாகி அறிவிழந்து கரும்பில் கழித்து மொய் தடுமாறி முன் சொன்ன எல்லாம் தரும் பித்தர் ஆவதென்றால் அபிராமி சமயம் நன்றே. விரும்பி தொழும் அடியார் விழுநீர் மல்கி மெய்ப்புலகம் அரும்பி ததும்பிய ஆனந்தமாகி அறிவிழந்து கரும்பில் கழித்து மொய் தடுமாறி முன் சொன்ன எல்லாம் தரும் பித்தர் ஆவரென்றால் அபிராமி சமயம் நன்றே. அபிராமிக்கென்று தனியாக ஒரு சமயம், அதாவது சாக்த சமயத்தை சொல்கிறார். அவர்கள் சாக்த சமயத்தில் இருப்பவர்கள் அவர்கள் அந்த ஆண்டவனை அடைந்தால் அவர்களுக்கு ஏற்படும் உடல் மற்றும் மன மாற்றங்களை பட்டியலிட்டு சொல்கிறார். இதை தச அவஸ்தை என்று சொல்வர். 10 விதமான அவஸ்தைகள். விரும்பி தொழும் அடியார் தானாக விரும்பி, அபிராமியால் விரும்பப்பட்டு, எதுவுமே பற்றும் போது அதுவும் சேர்ந்து பற்ற வேண்டும். நாம் மட்டுமல்ல, ஸோ அடியாரும் விரும்பி தொழ வேண்டும், அபிராமியும் அதற்கு இணைய வேண்டும். விரும்பி தொழும் அடியார் அவர்களுக்கு என்ன வரும்? விழியில் நீர் வரும். அதாவது உணர்ச்சி மிகும்போது, அது துன்பமோ இன்பமோ மிகும்போது, அன்பாலும் வியப்பாலும் எப்படி வேண்டுமானாலும் கண்களில் விழுநீர் மல்கும். மல்குதல் என்றால் கரை புரண்டு வருதல், தேங்கி நிற்றல். விழுநீர் மல்கி மெய்ப்புலகம் அரும்பி, மெய்ப்புலகம் என்பது மெய்யில் உள்ள மயிர்கால்கள், அவையெல்லாம் கூச்சரிந்து அரும்பி அப்படியே எழுந்துச்சு நிற்கும். விழுநீர் மல்கி கண்களில் நீர், உடலெல்லாம் ஒரு உணர்ச்சி ததும்ப ததும்பிய தழும்பும், ஒரு நிலையில்லாமல் நிற்கும். ஆனந்தமாகி ஒரே ஆனந்தமயமாக சந்தோஷமயமாக இருப்பது. ஆனந்தமாகி அறிவிழந்து அறிவை இழந்து நாம் என்ன செய்கிறோம் என்கிருக்கிறோம் என்பதை மறந்து தன்னிலை அற்று, அறிவு என்பது தன்னிலை, தன்னிலையில் நினைத்திருத்தல், அப்படி தன்னிலை மறந்து கரும்பில் கழித்து, ஆனந்தம் என்பது உணர்வு சம்பந்தப்பட்டது, கரும்பில் கழித்து என்பது உடல் சம்பந்தப்பட்டது. ஒரு கடும்பை நாக்கு நாவில் வைத்தால் சுவைக்கிறது, அது உணர்ச்சி தொடர்புடையது, உடல் சார்ந்தது. மொழி தடுமாறி பேசும் பேச்சில் ஒரு தடுமாற்றம், நேற்று என்பதை நாளை என்பர், நாளை என்பதை நேற்று என்பர், என்ன சொல்ல வருகிறோம் என்பது அறியாமல், ஏனால் அவர்களுக்கு மனம் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் அம்பாளுடன் கலந்த நிலையில் இருக்கும். தான் எவ்வாறு அமாவாசையை பௌர்ணமி என்று சொன்னேன் என்பதற்கு இதெல்லாம் விளக்கமாக எடுத்துக்கொள்ளலாம். மொழி தடுமாறி முன் சொன்ன எல்லாம் தரும் பித்தர் ஆவர் என்றால், இப்படியெல்லாம் எப்படி விழுநீர் மல்கும், காரணம் இல்லாமல் கண்களில் நீர் வரும், மெய் அப்படியே உடம்பு உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலேயே உடல் இருக்கும், மனம் ததும்பும் ஆனந்தமயமாக இருக்கும், அறிவிழந்திருக்கும், என்ன செய்கிறோம் என்பது புரியாது, கரும்பில் எப்போதும் ஒரு இனிப்பை உண்பது போ உண்ட இனிப்பை உட்கொண்டது போலான ஒரு நிலை இருக்கும், மொழியில் தடுமாற்றம் ஏற்படும், இவையெல்லாம் செய்பவர்களுக்கு பேர் நாம் பொதுவாக பித்தர் என்கிறோம். அவ்வாறு பித்தர் ஆவதென்றால், அப்படி பித்தர் தான் அப்படின்னு சொன்னால், இதை போன்ற உள்ள அபிராமி சமயம் நன்றே, இது நல்லதற்கே என்று பாடுகிறார் அபிராமி பட்டர். மீண்டும் பாடல். விரும்பி தொழும் அடியார் வேழுநீர் மல்கி மெய்ப்புலகம் அரும்பி ததும்பிய ஆனந்தமாகி அறிவிழந்து கரும்பில் கழித்து மொழி தடுமாறி முன் சொன்ன எல்லாம் தரும் பித்தர் ஆவரென்றால் அபிராமி சமயம் நன்றே. அபிராமி பட்டர், ஆண்டவன் அருள்.